வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது, கமெண்ட்டில் நிறைய பேர் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான உரங்கள், பூச்சி விரட்டிகள், அப்புறம் குவாலிட்டியான குரோபேக்ஸ், அரிய நாட்டு விதைகள், இதெல்லாம் நியாயமான விலையில் எங்கே கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் வழக்கமாக என்னுடைய மாடி தோட்டத்துக்கு தேவையான உரங்கள் எல்லா பொருளுமே எஸ்ஜே ஆர்கானிக்ஸ், இது வந்து இந்த சேலம்ல இருக்குங்க, ஆன்லைனில் தான் நான் வாங்குறேன். இந்த தடவை நான் சில உரங்கள் குரோபேக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேங்க. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவு முழுமையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நான் சென்னையில் தாங்க இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் உரக்கடைகள் எதுவுமே கிடையாது. நர்சரி இருக்குது, ஆனால் உரங்கள்லாம் அவங்க விற்கிறது கிடையாது. உரங்கள்லாம் வாங்கினோன்னா அந்த உரக்கடைங்கள்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கவங்க. சரி, நம்ம அங்கே போனாலும் நம்ம கேட்குற உரங்கள்லாம் அங்கே ஸ்டாக்ல இருக்காது. சில பொருட்கள்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுங்க. அப்புறம் நான் அமேசானில் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், அதில் விலை ரொம்ப அதிகம், குவாலிட்டி சில நேரத்தில் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. நான் அந்த கடலை புண்ணாக்கெலாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதில் வண்டுலாம் இருந்துச்சு, ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேறு நம்ம தரணும். நம்ம செடிகளுக்கு எப்பவுமே தரமான உரங்கள் தரணும் தான் அந்த செடியிலேருந்து ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும். ஈரோட்டில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க வீட்டு தோட்டத்துக்கு எல்லா பொருட்களுமே உரங்கள் எல்லாமே இந்த சேலத்தில் இருக்க எஸ்ஜே ஆர்கானிக்ஸில் தான் வாங்குறதாகவும், பொருட்கள் எல்லாமே குறைஞ்ச விலையிலையும் தரமானதாகவும் இருக்குதுன்னு சொல்லி நீயும் அங்கே ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் நம்பர் தந்தாங்க. நானும் கால் பண்ணி பேசினேன். அந்த கடையின் உரிமையாளர் ஒரு பெண்ணு தாங்க. இவங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுவும் இல்லாமல் இயற்கை விவசாயமும் செஞ்சுட்டு வராங்க. அவங்கக்கிட்ட பேசுனதுலேருந்து அவங்க இயற்கை விவசாயத்தில் அதிக அனுபவம் இருக்கிறதுன்னு தெரியுதுங்க. ரொம்ப பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. கூடிய விரைவில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் தன்னுடைய அனுபவங்களை பதிவு செய்ய இருக்காங்க. நல்ல பயனுள்ள பதிவுகள் கண்டிப்பாக அதில் இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் அவருடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் தாங்க எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். க்ரோ பேகும், அப்புறம் ஃபர்டிலைசர், அப்புறம் கார்டன் டூல்ஸும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணாங்க. இந்த தைப்பட்டத்துக்கு தாங்க விதைகள்லாம் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன், இப்போ எதுவும் நான் செய்யலை. பேக்கேஜ் வந்து நான் ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. நான் சாட்டர்டே தான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கெலாம் பொருட்கள் வந்து டெலிவரி ஆகிடுச்சிங்க. பேக்கேஜெலாம் ரொம்ப நீட்டாக சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க. அடுத்து தான் எஸ்ஜே ஆர்கானிக்ஸ்லேருந்து நான் என்னென்ன பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்கணுன்றதை பார்க்கலாங்க. நான் 7 குரோபேக்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை 24x24 பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து வாழை மரம் வைக்கலாம்னு வாங்கியிருக்கேன். அடுத்ததான் வேறு வேறு அளவில் ஒரு 6 குரோபேக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த குரோபேக் வந்து விலை வந்து மற்ற கடைகளை விட இங்கே விலை வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நான் ஏற்கனவே ஆன்லைனில் குரோபேக் வாங்கியிருக்கேன், ஒரு வருஷத்துக்குள்ளேயே அது அப்படியே கிழிஞ்சு போயிடுச்சுங்க. ஏன்னா இந்த எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் இந்த குரோபேக்ஸ்லாம் அதிக வருடங்கள் உழைக்கக்கூடியது, நல்ல திக்னஸ் இருக்குங்க. எல்லா சைஸ்லேயுமே அவங்க வச்சுருக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேண்டிய அளவில் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க தச்சு உங்களுக்கு தருவாங்க. அப்புறம் கார்டன் டூல்ஸ் 3 வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே என்கிட்ட இருந்தது, அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால் திரும்பவும் வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்சம் சால்ட்டு, இது வந்து ஆர்கானிக் தாங்க. இது வந்து செடிகளோட வளர்ச்சிக்கு அப்புறம் வேர்களோட வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவி புரியுங்க. அப்புறம் நம்ம ரீபாட் பண்ணும்போது அப்புறம் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதிகமான மழை, அதிகமான வெப்பம், கடும் காற்று, அனல் காற்று, இந்த மாதிரி டைம்லலாம் அந்த செடிகள் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அது க்ரோத் வந்து அப்படியே ஸ்டண்டர்ட் க்ரோத் மாதிரி ஆகிடும், ரூட் ஷாக் ஆகி அந்த செடி வளராது, அப்படியே பச்சையாக தான் இருக்கும். அந்த மாதிரியான செடிகளுக்கு நம்ம இந்த எப்சம் சால்ட், இந்த எப்சம் சால்ட்டில் MgSO4 மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்கிறதுனால அது வந்து அந்த செடிகளோட வளர்ச்சிக்கு ஒரு ஊக்கியாக செயல்படும். 1 ஸ்பூன் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள், மண்ணுக்கும் ஊற்றுங்க, செடி நல்லா வளரும். இப்போ நீங்கள் பார்க்கறது அசோஸ்பைரில்லம். இது ஒரு உயிர் உரங்க. இதை வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் உரத்தை நீங்கள் மண் கலவையில் கலக்கிறதுனால இந்த நுண்ணுயிரி காற்றில் இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி செடிகளுக்கு தரும். மேலும் இதில் ஜிபர்லிக் ஆசிட், அப்படி இண்டோல் அசிடிக் ஆசிட் இருக்கிறதுனால பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக, அதாவது க்ரோத் பூஸ்டராக பயன்படும்.
விதை நேரத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பாஸ்போ பாக்டீரியா. இது மண்ணினுடைய வளத்தை மேம்படுத்துங்க, பாஸ்பரஸ் சத்தை மண்ணில் அதிகரிக்க செய்யும். சீட் ட்ரீட்மெண்ட் அதாவது விதை நேர்த்திக்கு நம்ம பயன்படுத்தலாம். நாற்றுகளை ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றும்போது அந்த நாற்றுகளுடைய வேர்களை கொஞ்சம் தண்ணியில் இந்த பாஸ்போ பாக்டீரியாவை கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் நட்டிங்கன்னா அந்த நாற்றுகள் நல்லா வளரும். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது பொட்டாஷ் பாக்டீரியா. இதுவும் உயிர் உரந்தாங்க. பிஞ்சு பிடிக்கும் பருவத்தில் மண்ணுக்கு கொஞ்சம் போடுறதுனால பிஞ்சுகள் உதிராது, அப்புறம் பழத்தோட சைஸ் நல்லா பெருசாக இருக்கும், பழமும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது சூடோமோனாஸ். இது ஒரு பாக்டீரியா தாங்க, உயிர் உரம். இதை வந்து மாதம் ஒரு 2 டீஸ்பூன் மண்ணுக்கு நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், செடியும் நல்லா வளரும். இந்த உயிர் உரங்களெல்லாம் நீங்கள் வாங்கும்போது சில விஷயங்களை கவனிக்கணுங்க. இந்த டிஸ்கவுண்ட்லலாம் ஆஃபர்லலாம் உயிர் உரங்கள் கொடுத்தா வாங்காதீங்க. அதை 1+1 கொடுப்பாங்க, அதுவும் வாங்காதீங்க. அப்புறம் நான் சென்னையில் பல்லாவரம் சந்தையில் நான் போயிருக்கும் போது இந்த உயிர் உரங்களை அப்படியே நல்ல வெயில் படுற இடத்துல வச்சு விற்கிறாங்க, குறைஞ்ச விலையில் விற்கிறாங்க. அதை தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா இந்த உயிர் உரங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தாங்க அது உயிர் வாழும். அதிகமான வெயில் பட்டனா அதில் உயிர் இருக்காது, அந்த ஆர்கானிசம்ஸ்லாம் இறந்துடும். நீங்கள் அந்த உரங்களை வாங்கி போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அதுக்கு நீங்கள் அந்த உயிர் உரங்களை பயன்படுத்தாமலே இருக்கலாம். ஸோ குறைவான விலைன்னு சொல்லிட்டு உயிர் உரங்களை வாங்காதீங்க. இந்த எஸ்ஜே ஆர்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் உயிர் உரங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா பேக் பண்ணி குவாலிட்டியாக இருக்குங்க. தாராளமாக இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சீவீட் கிரானல்ஸ், அப்புறம் சீவீட் லிக்விட் வாங்கியிருக்காங்க. இதை வந்து நம்ம செடிகளுக்கு மண்ணுக்கும் போடலாம், செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாங்க. செடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த சீவீடில் இருக்குங்க. இது வந்து பூக்கும் பருவத்தில் நம்ம இந்த செடிகளுக்கு தரணும், பூக்கள் உதிராது, பூத்த பூக்கள் எல்லாமே பிஞ்சுகளாக மாறும். இந்த சீவீடை பற்றி நான் வந்து வீடியோ இன்னும் போடலைங்க, கூடிய விரைவில் போடுறேன். அதில் எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் என்ற முறையெல்லாம் நான் சொல்கிறேன், விரிவாக சொல்கிறேங்க. எப்பவுமே நம்ம கொடுத்த அளவை விட கொஞ்சம் அதிகமாக ஆர்கானிக்காக இருந்தாலுமே அளவு முறை ரொம்ப முக்கியங்க. அதிகமாக நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா இலைகள்லாம் கருக தொடங்கும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, குவாலிட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு, தாராளமாக வாங்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கடலை புண்ணாக்குங்க. இந்த கடலை புண்ணாக்கில் நிறைய பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் சத்து இருக்குங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்குது. இது செடிகள் பூக்கத்துக்கு உதவி பண்ணுதுங்க, அப்புறம் அந்த தண்டுகள்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும். கடலை புண்ணாக்கு கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் பயன்படுத்த வேண்டிய ஒரு உரம்ங்க. நான் ஆன்லைனில் ஒரு தடவை வாங்கினேன், பேக்கெட்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுங்க. அப்புறம் பிரிச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன வண்டுகள் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இவங்கக்கிட்ட அப்படி இல்லைங்க, நல்லாயிருக்கு. அந்த புண்ணாக்கை எடுத்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இவங்க வந்து எண்ணெய் செக்கு இருக்கு இல்லைங்களா, அங்கேயே நேரடியாக போய் கொள்முதல் பண்ணி வாங்கிறதுனால நல்ல தரமானதாக இருக்குங்க, தாராளமாக வாங்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆர்கானிக் மிக்ஸ்டு கேக். எல்லா புண்ணாக்கும் கலந்த ஒரு கலவை தாங்க. அதாவது புங்கன் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, நீம் கேக், அப்புறம் கடுகு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, ஹியூமிக் ஆசிட், இதெல்லாம் கலந்த ஒரு கலவை தாங்க. இது மாதம் ஒரு 20 கிராம் நம்ம தொட்டிக்கு போடலாங்க, செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளரும். இப்போ நீங்கள் பார்க்குறது போன் மீல். இது ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசருங்க. இது எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம், பூச்செடிகள், காய்ச்செடிகள், பழச்செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். இதில் அதிக அளவில் பாஸ்பரஸ், கால்சியம் அண்ட் அயன், அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குங்க. செடி வளர்ச்சிக்கும் பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கும் இந்த போன்மீல பயன்படுத்தலாம். நீங்கள் ஒருவேளை வெஜிடேரியனாக இருந்தால் போன்மீலுக்கு பதிலாக சீவீட் கிரானல்ஸு பயன்படுத்தலாம், சீவீட் எக்ஸ்ட்ராக்டும் பயன்படுத்தலாம். நீங்கள் பார்க்குற இந்த பாட்டில் ப்ரோசைம், அதாவது இது வந்து ஒரு க்ரோத் ப்ரொமோட்டருங்க, பூக்காத செடிகளையும் பூக்க வைக்கும். இதை எல்லா செடிகளுக்கும் உபயோகிக்கலாம், பூக்கள் அதிகமாக பூக்குங்க. 1 ml 1 லிட்ரு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது WDC, வேஸ்ட் டீகம்போசர். இது சில வருஷத்துக்கு முன்னாடி குப்பைகளெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதுங்க. அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த WDC. இந்த WDC-யை பற்றி நிறைய பேர் ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க.
இதை பற்றி நிறைய விரிவாக நம்ம பேச வேண்டியிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ விரைவில் நான் போடுறேங்க. அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நீம் கேக், வேப்பம் புண்ணாக்கு. தோட்டம் வச்சுருக்கவங்க அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரங்க. இந்த வேப்பம் புண்ணாக்கில் அதிக அளவில் நைட்ரஜன் சத்து இருக்குது. அப்புறம் ஒரு கைப்பிடியை நீங்கள் மாதம் ஒரு முறை மண்ணுக்கு போடுறதுனால செடிகளுக்கு வேர் அழுகல் நோய் வராமல் இது தடுக்கும். ஹானஸ்டாக சொல்லணும்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய இடத்துல நீம் கேக் வாங்கியிருக்கேங்க. ஆனால் எஸ்ஜே ஆர்கானிக்ஸில் வாங்கின இந்த வேப்பம் புண்ணாக்கு மாதிரி ஒரு குவாலிட்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் கடையில் எங்கே வேணால் வாங்கினீங்கனாலும் ஒரு 4 மடங்கு நீங்கள் இந்த வேப்பம் புண்ணாக்கு போட்டிங்கன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸில் வாங்கின இந்த வேப்பம் புண்ணாக்கு 1 மடங்கு போட்டால் போதங்க. அந்த அளவுக்கு நல்ல தரமானதாக இருக்குங்க. தாராளமாக வாங்கலாம். இந்த பொருட்களை தாங்க நான் எஸ்ஜே ஆர்கானிக்ஸில் வாங்கியிருக்கேன். சேலத்தில் இருக்கிறவங்க அப்புறம் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க நேரடியாக போய் வாங்கிக்கலாம். நான் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேங்க. ஆன்லைனில் வாங்குறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3-4 நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.